அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஓர் ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, பொதுவாக நாம் நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்திருப்போம். பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நாம் யாரை சரியான நீதி வழங்கக்கூடிய மனிதர்களாக கருதுகிறோமோ அவர்களிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வோம். அப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாயவான் மேலும் தன்னுடைய அந்த நீதியிலே ஓர் உண்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிமுறையை காட்டுகிறது. அதை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு. அவர் தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து தவறான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அறிவிப்பவர் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நம்மை நியாயவான்கள், நமக்கு சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய நபர்கள் என்று நம்மை கருதி ஒரு பிரச்சனையை நம்மிடத்தில் யாரேனும் கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையில் நாம் சரியான ஒரு நிலையை கடைபிடிக்க வேண்டும். அதில் நீதமாக நடந்து அந்த செய்திக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பை அளித்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் நமக்கு இரண்டு கூலி வழங்குகிறான் என்ற அந்த நன்மை எதிர்பார்த்து நாம் நியாயமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.